வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். படம் வந்து ஒரு கதையாக நடக்கிறது தானே. கதையிலேருந்து நடக்கிறதா வீடு இடிகிற மாதிரி இருக்கும். அதை காப்பாற்றுவார், மக்களை காப்பாற்றுவார். படம் நல்லா இருக்குது, சூப்பராக. படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அடையனா வீடு அரசியல்வாதி வீடு கட்டி கொடுக்கலாம், வீடு சரியில்லைன்ட்டு அதுக்கு வாதாட்டம் பண்ணிக்கலாம். போவோம் போவோம், ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு போவோம். காமெடியாகவும் இருக்குது, எல்லாருக்கும். ஆனால் செம சூப்பராக இருக்குது சார். ஆனால் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். யோகி பாப்புக்கு செம சூப்பராக இருக்குது நடிப்பு. ஆனால் போனேன் சுத்த வேஸ்ட் படம், மொக்க படம்ண்ணா. என்ன சொல்கிறதுன்னு தெரியலண்ணா. இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா. டைரக்டர் ஃபஸ்ட் படமும் நல்லா பண்ணியிருந்தார், ரெண்டாவது படமும் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. மண்டேலா டைரக்டர் அவர் நல்ல கருத்து தான், அது யூஸ் ஆகும். சிவகார்த்திகேயன் கருத்து சொல்கிறது உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? மக்கள் அந்த அளவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. படம் ஓடுமா? இது படம் ஓரளவுக்கு ஓடும். ஆமாம், எல்லாரும் இந்த படம் திருப்திப்படுத்துமா? ஓரளவுக்கு கருத்து தெரிஞ்சவங்களுக்கு திருப்திப்படுத்தும். கருத்து நல்ல கருத்து தான், அது அரசியல் ரீதியாகவும் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப வேஸ்ட்டு, படமே வேஸ்ட்டு. சுத்தமாக படம் வேஸ்ட்டுண்ணா, ஒன்றுமே இல்லைண்ணா. கதையே இல்லைண்ணா, வேஸ்ட்டுண்ணா. நல்லா இருக்கு சார். வேலை சுத்தமாக படம் வேஸ்ட்டு, சுமாராக இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருக்குண்ணா சார். படம் பார்க்க சரியான முக்கம் சார். படம் எதுவுமே சரியில்லை. அதாவது சுகர்த்துங்கிறது கதை இது இல்லை, கதை இல்லை. அது என்னமோ கற்பனை கம்மியாக கொண்டு போகிறாங்க சார். அந்தளவுக்கு தெளிவாக இல்லை படம். பார்த்தாலும் மனசுக்கு திருப்தி இல்லை. பெஸ்ட்டு பெஸ்ட் படம் பார்க்க பெஸ்ட். நல்லா இருந்துச்சுண்ணா. ஐயோ சூப்பராக சார். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஆவரேஜ் படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே எஸ்கே ஆக்டிங்கு, மிஷ்கினோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவலு. இந்த மாதிரி ஆக்டிங் எங்கேயுமே பார்த்தது இல்லை. சூப்பராக இருக்கு, கதை ஜாலியாக இருக்கு. நல்லா தான் இருக்குது படம், நல்லா தான் இருக்குது. படம் அந்தளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்களா? படம் இன்ட்ரெஸ்ட் ஒரு டைம் பார்க்கலாம், ரசிகருக்காக பார்க்கலாம். மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று ஸ்டோரியில் இல்லை, அரைச்சமாகவே அரைச்சி திருப்பி அரைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேறு புதுசாக ட்ரை பண்ணல, ஒன்றும் பண்ணலை, அவ்வளோதாங்க. எஸ்கே ஆக்டிங், யோகி பாபு காமெடி. ஆ ஆ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஒரு தாட்டி பார்க்கலாம், நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி வாய்ஸ் நல்லா இருந்ததுண்ணா. அண்ணா சிவகார்த்திகேயனுக்கு தகுந்த கதை. படம் நல்லா இருக்குண்ணா, காமெடியாக இருக்குது. கருத்தெல்லாம் இல்லை, காமெடியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். ஒன்றும் கருத்தெல்லாம் இல்லை, படம் ஜாலியாக இருக்குது, சுமாராக இருக்குங்க. கொஞ்சம் அரசியல் சம்மந்தமாக எடுத்துருக்காங்க, அது உண்மை தான். அது கற்பனை கொஞ்சம் கூட இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கூட இருக்குது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பார்த்து புரிஞ்சுக்க பொறுத்து இருக்குது, பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியல் இடம் மாதிரி உண்மை தான். அது பொழப்ப கெடுத்து வந்து பார்த்த படம் வேஸ்ட்டு சார், ரொம்ப வேஸ்ட்டு சார், ரொம்ப ஒஸ்ட்டு. எதிர்பார்த்தவங்கள சிவகார்த்திகேயன் இந்த நடிச்சதுக்கு வேஸ்ட்டு. ஆமாம், படம் வேஸ்ட்டு. பாருங்கள், எங்கள் பொழப்பெல்லாம் கெடுத்து வந்து பார்த்தோம், இதெல்லாம் போடுங்க. சரி, நல்ல கதையை கொடுப்பாரு, செய்வார், வந்தான். படம் மொக்க இல்லை, நம்ம காமன் தான். பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் டோட்டல் படம் வேஸ்ட்டு ஒர்த்து இல்லை வேஸ்ட்டு, போர் மொக்க. ஆமாம், ஏசி தான். தேட்டர் ஓனர்லாம் கொஞ்சம் பாவம். ஆமாம், ஏசி கொசரம் பார்க்கலாம். ஆமாம், வெயில் சும்மா ஏசி வரலாம். எல்லாம் போடுவீங்களா? போடுவீங்க. பிடிக்கல ப்ரோ, பிடிக்கலங்க, விடுக்கலாங்க. சிவகார்த்திகேயன் வெறியத்துவான், பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஃபேனுக்கு இருக்கீங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு சீனு அது மட்டும் தவிர்த்து இருந்தால் படம் சூப்பராக இருந்திருக்கும். வேறு மாதிரி படத்தை பார்க்கலாம், ஒர்த்து. கொடுத்த காசுக்கு படம் ஒர்த்து. பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஒர்த்து. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவங்க செட்டை பொறுத்து, மைண்ட் செட்டை பொறுத்து. நமக்கு அதெல்லாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படிலாம் ஒரு நியூட்ரல் ஃபேன் தான் நானா. படம் டைரக்டருக்காக தான். அவர் மண்டே படம் செம்மையாக இருக்கும். ஒரு படம் அதுக்காக திரும்பி பார்க்க வந்தேன். படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், சூப்பராகவே இருக்கும் படம். மிஸ்கின் ஆக்டிங் செம்மையாக இருக்கும். அது பாருங்கள், மெயினாக செம்மையாக இருக்கும். ஒரு வில்லன் மாரியாக இருக்காது, காமெடியாக இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.